ஹலோ வெல்கம் டு மைலி சமையல் உலகத்தில் உள்ள மகளிர் அனைவருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மயிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோங்க முன்னாடியே ஒரு இட்லி பொடி வீடியோ போட்டிருக்கேன் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நீங்கள் பொடி நுணுக்குனிங்கன்னா இட்லி தோசைக்கு வேறு தொட்டு சாப்பிட வேறு எந்த சட்னி சாம்பாரும் எதுவுமே அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க அதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பெருங்காயத்தை போட்டு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் ஆனால் வெந் அப்படியே வருபட்டுருக்காது இப்போ அந்த மாதிரி வறுத்து இப்போ இதை எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் இருபத்தஞ்சி சேர்த்துக்க போகிறோம் நல்லா காய வச்சுட்டேன் வெயில்ல அந்த எண்ணெயே போதும் பெருங்காயம் வறுத்த எண்ணெயே போதும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து இப்போ அதில் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் எண்ணெயே போதும் இதில் கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துப்போம் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முதல்ல இட்லி பொடி போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நிறையா சேர்த்துருப்பேன் இதில் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வாசனையாக வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துக்கிட்டு இப்போ இரநூறு கிராம் கருப்பு முழு உளுந்து சேர்த்துக்கிறேன் அந்த தோல் வந்து வருபட வருபட அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதை பொடியாக நுணுக்கினீங்கன்னா கமகமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இதை வறுத்து எடுத்துக்கிட்டோம் படப்படன்னு வெடிக்கிற ஸ்டேஜில் அப்படியே எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு ஸ்பூன் புழுங்கல் அரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பொடி அதனால் அடுத்து ஆறு ஈர்க்கு கருக கருவேப்பில எடுத்து நல்லா கழுவிட்டு உலர்த்தி அதை வறுத்து எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை அந்த பொரியரிசி இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி பொடிக்கு அடுத்து முக்கியமான பொருள் ஒன்று கருப்பு எள்ளுங்க நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எப்படி கருப்பு உளுந்து பொடிக்கு வாசனையாக இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி கருப்பு எள்ளும் அப்படி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பாத்திரத்திலேயே ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டால் போதும் அந்த ஹீட்லேயே பொறிஞ்சிடும் இப்போ உளுந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி பெருங்காயக்கட்டி வரமிளகாய் கருகப்பில்லை எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்க போகிறோம் இந்த எள்ளை மட்டும் கடைசியாக ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து கடைசியாக தான் இதை நுணுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நுணுக்கி எடுத்துங்க அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ இப்போ தான் நம்ம எள்ளையும் பூண்டும் சேர்த்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்ட போகிறோம் எள்ளு நுணுங்குனாலும் பரவாயில்ல நுணுங்காட்டினாலும் பரவாயில்ல நம்ம இட்லி பொடியோட சாப்பிடக்குள்ள வாயில் அகப்படக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மயிலை சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ